ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கறி தோசை தான் ட்ரை பண்ணலான் இருக்கோம். எப்போவுமே சிக்கன் கறி வச்சாலே பரோட்டா தான் செய்வோம். ஆனால் இந்த கரண்ட் வேறு எப்போ போவோம் எப்போ வரும்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து கரண்ட் இருக்குது, அதனால் சரி தோசை மாவும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, கறி தோசை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கறி தோசை தான் செய்கிறோம். பரோட்டா செய்ய டைம் பத்தாது, அதுவும் இல்லாமல் கரண்ட் பிரச்சனைனால தான் பரோட்டா செய்யலை. தோசை வந்து கல்லில் ஊற்றிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து சிக்கன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவி வந்து இந்த தோசைக்கு மேலே அப்ளை பண்ணியாச்சு. நல்லா ரெண்டு மூணு கரண்டி வந்து போட்டுட்டேன். இந்த ஒரு தோசையே ஒரு ஆளுக்கு போதும், இதுக்கு மேலே வேறு எதுவுமே தேவைப்படாது. இதுக்கு சட்னிலாம் தேவையில்லை, ஏன்னா கிரேவியே நம்ம நல்லா தாராளமாக ஊற்றியாச்சு. இப்போ இந்த தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து திருப்பி போடலை, ஏன்னா சம்டைம் தோசை கல்லிலே ஒட்டிக்கும், அதனால் நான் திருப்பி போடல, அப்படியே மடித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து டின்னருக்கு எங்களுக்கு கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.